ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம் ஷோ தமிழ். இன்றைக்கி நம்ம டவுன்கால் டுவெல் ஐடியில் வந்திருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, மூணு நாள் தொடர்ந்து வல்கியர் அட்டாக் போடுங்க, வல்கியர் அட்டாக் போடுங்க அப்படின்னு கேட்டதுனால இன்றைக்கி நம்ம டவுன்கால் டுவெல்ல வல்கியர் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இப்போ வாங்க போகமா. ஓகே நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஐடியா விற்கணும் இல்லை வேறு ஒரு ஐடியா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம என்ன சிஜி மிஷின் யூஸ் பண்ண போகிறோம்னா, சிஜி பெராக்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். அதில் என்ன இருக்க போதுன்னா, எட்டு ஹாக்ஸ் இருக்க போது, ஸ்பெல்ஸில் ஒரு இன்விசிபிள், ஒரு பாய்சன், என்னோட ஸ்பெல் காம்பினேஷனில் ஒரு ஹீலிங், ரெண்டு ரேஜி, ஒரு ஜம்ப்பு, ரெண்டு ஃப்ரீஸு. ட்ரூப்ஸில் என்ன மெயினாக கொண்டு போகிறோன்னா, அஞ்சு ஹீலர்ஸு, 19 வல்கரி, அப்புறம் நம்ம குயினை ஓரளவுக்கு உள்ளே கொண்டு போகிறதுக்கு மூணு வால் பிரேக்கர். மூணு வால் பிரேக்கரில் ஒரு வால் பிரேக்கர் தான் நம்ம வல்கரிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் குயினை ஓரளவுக்கு பார்த்திங் பண்ணி உள்ளே கொண்டு போகிறதுக்காக ஸ்னீக்கி, அப்புறம் ஒரு பேபி ட்ராகன், மூணு லூன்ஸு. லூன்ஸ் எதுக்குன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு ஹீரோஸோட எக்யூப்மெண்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, கிங்குக்கு ஜெயின் கேண்ட்லெட், குயினுக்கு ஃப்ரோஷ்னாரோ, வார்டனுக்கு பெருசாக அந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணல, ஏன்னா என்ட எல்லாமே லெவல் கம்மியாக தான் இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் வச்சுக்கிட்டு டவுன்கால் டுவெல்ல எப்படி ஈஸியாக அடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸை நான் ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி தேடிக்கிட்டே இருந்தேன். இதே மாதிரி லேஅவுட்டை வேறு வேறு பேரில் காட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி காட்டின பேஸில் இந்த பேஸோட டிஃபென்ஸு ஓரளவுக்கு நல்லா மேக்ஸ் ஆனதுனால இந்த பேஸை நம்ம அடிக்க போகிறோம். இந்த பேஸில் நம்ம குயின் சார்ஜ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, ஓகே 12 o'clock சைட்லேருந்து பண்ணலாம், சிசியில் எதுவும் ட்ரூப்ஸ் இல்லை. சரி ஓகே, 12 o'clock சைடில் நம்ம குயினை போடுவோம். அப்புறம் இந்த சைடில் ஒரு ஸ்னீக்கி, இந்த சைடில் ஒரு ஸ்னீக்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லா ஹீலர்ஸு சீக்கிங் ஏர்மேன்ஸ்கிட்ட நம்ம ஹீலர்ஸ் அடி வாங்கிடக்கூடாதுன்னு ஒரு லூனு. அப்புறம் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம குயினை உள்ளே நுழைக்கிறதுக்காக ஒரு வால் பிரேக்கர். ஓகே, பலூன் சென்டரான ஒரு சீக்கிங் ஏர்மேன்ஸ், உடனே இன்னொரு லூன்ஸையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக அனுப்பிவிட்டாச்சு. ஓகே, இந்த சைடில் இன்னொரு ஸ்னீக்கி. அப்புறம் இப்போ வல்கிர அட்டாக்கை நம்ம எந்த சைடில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு எந்த ஒரு பிளானும் இல்லை. நம்ம குயினை காப்பாற்றுவோம், ஒரு ரேஜி. இப்போ குயினோட எபிலிட்டியை காப்பாற்றிடலாமா இல்லை ஃப்ரீஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்குமா? ஓகே, சேஃப் ஆகிட்டா. ஸோ அடுத்த வால் பிரேக்கர் உருட்டி விட்டு ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உருட்டி விட்டாச்சு. ஓகே, அதுவும் பக்காவாக ஓப்பன் ஆகிட்டு. சரி ஓகே, இன்னொரு ரேஜ் ஸ்பெல்லும் யூஸ் பண்ணிடுவோம் நம்ம குயினுக்கு, ஏன்னா அந்த வார்டனோட அல்ட்டு தொலை தாங்க முடியல. அது தொலை தான் தாங்க முடியலன்னு பார்த்தா இந்த சைடில் இருக்க ஏர் டிஃபென்ஸ் தொலைன்னு தாங்க முடியல. ஸோ ஒரு ஃப்ரீஸை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லூனை யூஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் நம்ம குயின் போயிடக்கூடாது, சீக்கிரம் அந்த சைடில் உள்ள பில்டிங்ஸை கட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக பேபி ட்ராகன். இப்போ சிங்கிள் இன்ஃபர்னோ பிடிச்சதுனால நம்ம குயினை காப்பாற்றுறதுக்கு இப்போதைக்கு ஒரு இன்விசிபிள் ஸ்பெல்லு. நெக்ஸ்ட்டு சிங்கிள் இன்ஃபர்னோட்டு நம்ம குயினை காப்பாற்றுறதுக்கு ஃப்ரீஸ் யூஸ் பண்ண வேண்டாம்னு கேட்டால், ஃப்ரீஸ் தேவையில்லை, ஃப்ரோஷனாக இருக்கிறனால அதுவே களையாயிட்டு. ஸோ இப்போ அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த சைடில் கொஞ்சம் வல்கரியை போட்டுட்டு சிஜி பிராக்ஸ் அப்படியே அவுட் சைடில் உள்ள பில்டிங்ஸை கட் பண்ணிட்டு போகிறதுக்காக அப்படியே எல்லா அந்த சைடில் எல்லா சைட்லேயும் வல்கரி வார்டனை கிரவுண்டில் வச்சு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டெப்ளை பண்ண வல்கரி எல்லாமே அந்த குயின் இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஏறி குவிக்கிற மாதிரி ஒரு ஜம்ப்ஸ் வெளில போட்டு விட்ருவோம். ஸோ அப்படி இந்த அவுட் சைடில் உள்ள பில்டிங்ஸை கட் பண்ணுறதுக்கு கிங்கை அப்படி அவுட் சைடாக போகிற மாதிரி போட்டு விட்டுறேன். அப்புறம் அந்த சைடில் ஒத்தையாக இருக்க அந்த ஒத்த இன்ஃபர்னோக்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் சிஜி பராக்ஸ்லேருந்து வர ஹாக்ஸை பார்த்துக்கிட்டுனு இப்போதைக்கு விட்டு வச்சுருக்கேன். சரி ஓகே, அப்போது சிங்கிள் இன்ஃபர்னோ வார்டனை பிடிச்சதுனால இப்போதைக்கு வார்டனோட எபிலிட்டி, அப்புறம் வார்டனோட எபிலிட்டி முடியும் தருவாயில் சிங்கிள் இன்ஃபர்னோக்கு ஃப்ரீஸ் யூஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே, நான் நினச்ச மாதிரி சிஜி பராக்ஸ்லேருந்து பெக்கா வந்து இன்ஃபர்னோ கிளியர் பண்ணுறதுக்குள்ளே அந்த விசாடே கிளியர் பண்ணி முடிச்சிடும் நினைக்கிறேன். இந்த சைடில் பார்த்துட்டு இந்த சைடில் பார்க்குறதுக்குள்ளே நம்ம வல்கியர்லாம் செத்துரும் போல இருக்குது. ஸோ ஒரு ஹீலிங்ஸ் மேலே போட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டேன். குயினை அந்த சிங்கிள் இன்ஃபர்னோட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு ஃப்ரீஸை யூஸ் பண்ணி கடைசியாக இந்த சிங்கிள் இன்ஃபர்னோவை நம்ம ஹாக்ஸ் தான் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கு. அப்புறம் வேறு என்ன கைஸ், அவ்வளோதான், எல்லாத்தையும் முடித்தாச்சு. கடைசியாக இந்த அட்டாக்கில் நம்ம கிங்கோட எபிலிட்டியை ஸ்வாக் பண்ணி தான் இந்த அட்டாக்கை முடிக்கிறோம். ஓகே, முடித்தாச்சு. ஸோ இந்த அட்டாக் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் அட்டாக் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஐடிக்குள்ளே வந்தே நான் கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் ஆகிவிட்டது. இருந்தும் இந்த பேஸ் வந்து வால்ஸ் மேக்ஸாக இருக்குது, டிஃபென்ஸ் மேக்ஸாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னோட ஐடி கிடையாது, எங்கள் அண்ணனோட ஐடி தான். இப்போ அவங்க இந்த ஐடியில் விளையாட ஆரம்பிச்சதுனால ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணி டவுன்கால் 13 போட்டு விட்டுருக்காங்க. ஸோ இனிமேல் நம்மகிட்ட இருக்க டவுன்கால் 13 ஐடியை டவுன்கால் 14 போட்டால் கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்த அட்டாக் போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே கைஸ், நம்ம செகண்டாக அட்டாக் பண்ண போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா சிசி பக்கத்தில் கொஞ்சம் இடம் கிடக்கு. இந்த இடம் நமக்கு பெருசாக யூஸ் ஆக போகிறதில்ல, அதனால் இந்த கேப் நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம இந்த பேஸில் குயின் சார்ஜ் எங்கேருந்து யூஸ் பண்ண போகிறோன்னா டவுன்கால் சைட்லேருந்து வரலாம். அதை விட நான் 12 o'clock சைட்லேருந்து வரலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளான்லாம் எதுவும் இல்லை, சீக்கிரம் ஈகிளை கிளியர் பண்ணணும் அந்த சைடில் யூஸ் பண்ணி. இந்த சைடில் பேபி ட்ராகனை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா ஹீலஸை யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா? சரி ஓகே, அந்த ஹீலஸை காப்பாற்றுறதுக்கு ஒரு லூனை இப்போதைக்கு யூஸ் பண்ணி விடுவோம். அப்படியே சைடில் கொஞ்சம் ஃபனல் பண்ணி குயின் அந்த விசாடு கம்பார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவோம். ஓகே, குயின் உள்ளே வந்துடுவா, பிரச்சனை இல்லை. இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
குயினை ஃபனல் பண்ணி நம்ம ஈகிளை கிளியர் பண்ணுறதுக்கு கொண்டு போகணும் சீக்கிரமாக. அதுக்கு சீக்கிரம் ஒரு வழி வகுப்போம். 9 o'clock சைடில் இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கிங் அனுப்புறதுக்கு அந்த ஸ்டோரேஜ் பக்கம் கிங்கு, அப்புறம் 9 o'clock சைடில் கரெக்டாக ஷார்ப்பாக 9 o'clock சைடில் ஒரு வல்கரி யூஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சா கிங் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பூந்துருவான். ஓகே, இப்போ நம்ம குயினுக்கு ரேஜ் தேவைப்படுது. ஓகே, ரேஜ் யூஸ் பண்ணி காப்பாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த மல்டி இன்ஃபோரன் நம்ம ஹீலஸை பிடிச்சதுனால அந்த மல்டி இன்ஃபோரனுக்கும் ஒரு ஃப்ரீஸை போட்டுடலாம். மல்டி இன்ஃபோர்னோக்கும் ஃப்ரீஸாக போட்டு அந்த சிங்கிள் இன்ஃபோர்னோ மறந்துட்டேனே. சரி ஓகே பரவாயில்ல, குயினோட எபிலிட்டி தானே போயிருக்கு, மறுபடியும் அந்த சிங்கிள் இன்ஃபோர்ட்டு வந்து காப்பாற்றுறதுக்கு ஃப்ரீஸ் எதுவும் தேவைப்படலை. நம்மகிட்ட ஃப்ரோஸ் நேரம் இருந்தனால இப்போ அடுத்த வால் பிரேக்கரை உருட்டி விட்டு இந்த மோட்டர் கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணதுனால ஒரு பயணம் இல்லாமல் போச்சு. குயின் வருவான்னு நினச்சேன், வரலை. ஸோ அந்த சைடில் ஒரு ரேஜை போட்டுட்டு அட்டாக ஸ்டார்ட் பண்ணுற விதமாக 6 o'clock சைடில் சிஜி பிராக்ஸு கீரியை எப்போ யூஸ் பண்ணலான்னு இருக்கான்னா, இந்த கிங்கை இந்த சைடில் உள்ள பில்டிங்ஸை கட் பண்ணுவோம்னு பார்த்தா செத்து போயிட்டான். பெக்காவும் இந்த சைடில் உள்ள பில்டிங்ஸை கட் பண்ணுவோம்னு பார்த்தா லேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் வல்கரி யூஸ் பண்ணி அப்படியே அவுட் சைடில் போக விடுவோம். ஏன்னா நம்மகிட்ட வால் பிரேக்கர் இல்லைனாலும் நம்ம பெக்கா நம்ம வல்கரிலாம் அப்படியே அவுட் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் க்ளீனிங்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் பெக்காவை யூஸ் பண்ணி அந்த வால் பிரேக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் ஸ்பெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜம்ப் ஸ்பெல்ல மல்டி இன்ஃபோர்னோ கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் போடுறோம். அப்படியே இந்த மல்டி இன்ஃபோர்னோக்கும் அது வரணும் விசா டவருக்கும் சேர்த்து ஒரு ஃப்ரீஸு. குயின் அந்த சைட் சேஃபாக தான் இருக்கா. ஓகே, ஒரு ஹீலிங் ஸ்பெல்ல கரெக்டாக அந்த சிசி ட்ரூ சிசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு வைப்போம். என்ன எல்லா வழிகளையும் கடுத்தாப்போ அங்கே தான் போகும். ஓகே, போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சிசியில் அந்த ஹாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வாடர் வீட்டில் கவர் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் கவர் பண்ண முடியலை. சரி ஓகே பரவாயில்ல, நம்மகிட்ட ஒரு இன்விசிபிள் இருக்குது, இன்விசிபிள் பெருசாக எதுவும் தேவைப்படலை. எதுக்கு இன்விசிபிள் கொண்டு வந்திருந்தோன்னா குயினை காப்பாற்றுறதுக்கும் தான். ஒருவேளை நம்ம வல்கரிலாம் வெளியே போச்சுன்னா கொஞ்சம் பில்டிங்ஸ்லாம் ஹைட் பண்ணி யூஸ் பண்ணலாமேன்னு கொண்டு வந்தேன், ஆனால் பெருசாக எதுவும் தேவைப்படலை. குயினுக்கு தான் யூஸ் ஆச்சு. ஆனால் இந்த அட்டாக்கில் நம்ம குயினை அந்த சிங்கிள் இன்ஃபோர்ட்லேருந்து காப்பாற்றுறதுக்காக இன்விசிபிள் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் நம்ம ரொம்ப லேட் ஆனதுனால நம்ம குயினோட எபிலிட்டியை இழந்துட்டோம். சரி ஓகே, கடைசியாக இந்த அட்டாக்கில் நம்ம ஒரு இன்விசிபிளை ஸ்வாக் பண்ணி இந்த அட்டாக்கை முடிக்கிறோம். என்ன எல்லோரும் எங்கேயே ஓடுறாங்க, இந்த சைடில் ஒரு பில்டர் எப்படியே விட்டேன், இந்த சைட்லேருந்து நான் குயினே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தேன். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான், இந்த அட்டாக்கையும் சிறப்பாக முடிச்சிட்டோம் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஐடி, அதாவது இந்த டவுன்கால் 12 ID வந்து டவுன்கால் 13 ID மாறுறதுக்கு இந்த எத்தனை நாள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளோ ஒன்றரை நாளோ பார்த்த ஞாபகம் இருக்குது. இந்த ஒரு நாளோ ஒன்றரை நாளோ கேப்புள்ள ஏதாவது அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வேணுன்னா டக்குன்னு கமெண்டில் போட்டு விடுங்க, நானும் சீக்கிரமாக ரெடி பண்ணி போடுறேன். அதேமாதிரி டவுன்கால் 13 வந்ததுக்கப்புறம் டவுன்கால் 13 அப்டேட் கைடு வேணும்னு சொல்லுங்கள், அதையும் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஃபயர் பால் யூஸ் பண்ணி அட்டாக் ஸ்ட்ராட்டஜி போடலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபயர் பால் லெவல் வந்து 15th level இருக்குது, இன்னும் லெவல் போகும் போல் இருக்குது. டவுன்கால் 13 18th level தான், டவுன்கால் 12 எத்தனை லெவல்னே தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் சிஓசி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ல அப்டேட், ஈவென்ட், சேலஞ்ச், அட்டாக் ஸ்ட்ராட்டஜி, வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கேம்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனால் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி வீடியோ வந்துக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன்.